அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தேசிய தலைவர் சரோஜினி நாயுடு அவர்களால் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களை பற்றி அவரது பிறந்த தினத்தில் நினைவு கூறுவோம். இசை ரசிகர்களால் எம் எஸ் என்று அன்போடு அழைக்கப்படும் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் 1916 செப்டம்பர் 16 அன்று மதுரையில் பிறந்தார். பிரபல வீணை கலைஞர் சண்முக வடிவு மற்றும் சுப்பிரமணிய ஐயர் அவர்களுக்கும் மகளாக பிறந்தார். சிறு வயதில் எம் எஸ் அவர்கள் குஞ்சம்மா என்று பெயர் சுட்டி அழைக்கப்பட்டார். சிறு வயதிலேயே கர்நாடக சங்கீதத்தை கற்கத் தொடங்கிய அவர் செம்மங்குடி சீனிவாச ஐயரின் வழிகாட்டுதலின் கீழ் கர்நாடக இசையிலும் பின்னர் பண்டிட் நாராயணராவ் வியாசிடம் இந்துஸ்தானி இசையிலும் பயிற்சி பெற்றார். எம் எஸ் தனது 11 1927 திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் உள்ள 100 தூண் மண்டபத்தில் தனது முதல் இசை நிகழ்ச்சியை வழங்கினார். பின்னர் அவர் சென்னையில் குடியேறி மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் 13 தனது இசை நிகழ்ச்சியை நடத்தி பல பெரியவர்களின் கவனத்தை ஈர்த்தார். பின்னர் அவர்கள் திரையுலகிலும் தனது திறமையினை வெளிப்படுத்தினார். சேவாசதனம், சகுந்தலை, சாவித்ரி, மீரா மற்றும் இந்தியில் மீராபாய் ஆகிய படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றார். ஆனால் அத்துறை அவரை நீண்ட காலம் ஈர்க்கவில்லை. மீண்டும் இசை நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்த தொடங்கினார். 1936 சென்னையில் அவர் தங்குவதற்கு கல்கி ஆசிரியர் சதாசிவம் உதவி செய்தார். அவர் எம் எஸ் அவர்களை திரைப்படங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு பல உதவிகள் புரிந்தார். 1940 எம் எஸ் அவர்களும் சதாசிவம் அவர்களும் ஒருவருக்கொருவர் விரும்பி திருமணம் புரிந்து கொண்டனர். சதாசிவம் மற்றும் கல்கி நிறுவனர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் தொடர்பினால் மூதறிஞர் ராஜாஜி, டிகேசி, ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருடன் அவருக்கு நெருங்கி பழகும் வாய்ப்பும் ஆதரவும் கிடைத்தன. அவரது ரசிகர் பட்டியலில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு, லதா மங்கேஷ்கர், உஸ்தாத் படே குலாம் அலி கான் ஆகியோர் அடங்குவர். அதிக ஆன்மீக ஈடுபாடு கொண்ட எம் எஸ் அவர்கள் காஞ்சி மகா பெரியவரின் தீவிர பக்தராக இருந்தார். வெங்கடேச சுப்பிரபாதம், ஆதிசங்கரர் அருளி செய்த பஜகோவிந்தம், முதறிஞர் ராஜாஜியின் குறையொன்றுமில்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஹனுமான் சாலிசா முதலியன அவரது குரலில் இன்றும் கோடான கோடி ரசிகர்கள் கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு மனதை நெகிழ வைக்கும் அவர் பாடிய பாடல் வைஷ்ணவ ஜனதோ. எம் எஸ் அவர்களின் இசைத்திறமையை அங்கீகரிக்கும் விதமாக 1998 மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டது. 1974 ராமன் மேக்சேசே விருது வழங்கப்பட்டது. இந்த மதிப்புமிக்க விருதை பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் எம் எஸ். 1968 கர்நாடக இசையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் சங்கீத கலாநிதி மெட்ராஸ் மியூசிக் அகாடமியால் வழங்கப்பட்டது. 1988 மத்திய பிரதேச அரசு இவருக்கு காளிதாஸ் சம்மான் விருது வழங்கி கௌரவித்தது. 1990 இந்திரா காந்தி விருதினை பெற்றார். இந்திய அரசால் வழங்கப்பட்ட இந்த விருது தேசிய ஒருமைப்பாட்டிற்கான அவரது முயற்சிகளுக்காக வழங்கப்பட்டது. 1966 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பங்கேற்று இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் இந்தியர் எம் எஸ் அவர்களே ஆவார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வானாக கௌரவிக்கப்பட்டார். இந்தியாவின் பல பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளன. எம் எஸ் தனது பரிசுத் தொகையில் பெரும் பகுதியை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதோடு மட்டுமில்லாமல் 200 மேற்பட்ட தொண்டு கச்சேரிகளிலும் பங்கேற்றார். அவர் பல சிறந்த விற்பனையான ஆல்பங்களை கொண்டு வந்தார். அதன் ராயல்டி
தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. தனது இறுதி காலத்தில் சென்னை கோட்டூர்புரத்தில் வசித்து வந்த எம்எஸ் 2004 December 11 அன்று காலமானார். அவரது இறுதி ஊர்வலத்தில் நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் எரியூட்டப்பட்டது. எம்எஸ் அவர்கள் நமது நாட்டில் பிறந்தது நம் நாட்டிற்கு பெருமை. அவரது புகழ் அவர் நமக்கு அளித்து சென்றுள்ள எண்ணிலடங்கா இசையின் மூலமாக நீண்டு நிலைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்டினை பதிவு செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் பட்டனை அழுத்தவும். என்றும் உங்கள் அன்பு நண்பன் பெரும்பாக்கம் என் கே ராஜா. நன்றி, வணக்கம்.